ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிடிஎஃப் பசங்க வர்சஸ் செரி விளாக்ஸ் பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அதாவது டிடிஎஃப் தனி குரூப்பாகவும் செரி விளாக்ஸ் அண்ட் தயா தனி குரூப்பாகவும் இருக்காங்கன்னு நிறையா யூடியூபர் சொல்லி போட்டுட்ருக்காங்க. என்ன ஒரு பாட்ட கூடாது, உருட்டு வலையில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா. இதுக்கு மத்தியில் டைம் ட்ராவல் ப்ரோவும் கேஜிஎஃபும் அவங்க ரெண்டு பேரை வேறு அவங்க தொல்லை தாங்க முடில போட்டு உருட்டு உருட்டு ஊட்டிகிட்ருக்காங்க. செரி விளாக்ஸ்க்கு பாதி பேர் சப்போர்ட்டாக இருக்காங்க, அது ஒரு பிரச்சனை இல்லை. டிடிஎஃப்போட பல கேஸுகள் எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது, அதனால் அவர் பாஸ் என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த பேக்கர்ஸ் மத்தியில் என்ன நடக்குது? நேற்று டிடிஎஃப் என்ன வீடியோ போட்டிருக்காருன்னா, அவர் செஞ்ச அந்தமானில் ஒரு கோடி செலவு பண்ணேன், அதுக்கு செலவு பண்ண இதுக்கு சேவ் பண்ணேன், எல்லாமே என் சப்ஸ்கிரைபருக்கு செலவு பண்ணியிருக்கேன்னு அவர் ஒரு ஊட்டி விட்டுறாப்பில். அப்புறம் அதை ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து காமிக்கிறாப்பில். அப்படி இப்படின்னு தான் போயிட்டுருக்கு. சரி சரி விளாக்ஸ் ஆட் விளம்பரம் கூட்டு சம்பாதிக்கிறான்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி இவங்களுக்குள்ளேயே இவங்க போகிறாங்க, ஆட்ஸ் போடுவாங்க. யாராக இருந்தாலும் எந்த யூடியூபராக இருந்தாலும் ஆட் போட்டு தான் சம்பாதிக்க முடியும். சும்மா அவனும் கொடுக்க மாட்டாங்க சார் தூக்கி. இந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம் விஎஸ்கே, அவரே இப்போ கம்மன்ட்ருக்காப்புல. ஆனால் இந்த இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, இதில் அஜிஸ் மட்டும் உள்ளே வரலங்க. டிடிஎஃப் பாஸ் குரூப்பில் அஜிஸ் மட்டும் உள்ளே வரல, மிச்சம் எல்லாருமே உள்ளே வந்திருக்காங்க. ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க அவங்களுக்கு தெரியாது, ஆனால் வந்திருக்காங்க. இப்போ விஎஸ்கே அண்ணா வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட விளாகில் வந்து லாஸ்ட்டாக முடிக்க போது கட் பண்ணிவிட்டு வீடியோ கட் பண்ணியிருக்காப்புல. அதை கட் பண்ணிட்டு திரும்பி இவங்க அஞ்சு பேரையும் உள்ளே எடுத்து அவரோட விஎஸ்கே அண்ணனுக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. செரி விளாக்ஸ்க்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால தான் இப்போ பெரிய பிரச்சனையாக ஆயிருக்கு. அவர் வந்து அதை எடுத்து பேசி